டி20 உலகக்கோப்பை தொடரில் இம்முறை இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொயப் அக்தர் விருப்பம் தெரிவித்துள்ளார். டி20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த சூழலில் இங்கிலாந்திற்கு சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ளவே தெரியாது என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொயப் அக்தர் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியர்களால் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியும். ரோஹித் சர்மா இங்கிலாந்தின் அடில் ரக்ஷித்தை சமாளித்தார். ஆனால் இங்கிலாந்திற்கு எப்படி சுழலை எதிர்கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. இந்த பிட்ச் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு உகந்தது கிடையாது. அங்கே இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்து 150 ரன்கள் எடுத்து இந்தியாவை அழுத்தத்தில் தள்ளியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இரண்டாவது பேட்டிங் செய்வதாக அடம் பிடித்தனர். மறுபுறம் இந்தியா வெற்றிக்கு தகுதியானவர்கள். இந்த தொடரை அவர்கள் வெல்ல வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று சோயப் அக்தர் விருப்பம் தெரிவித்துள்ளார். பின்னர் கடந்த ஆண்டு நடந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தோல்வி அடைந்தது குறித்து பேசிய அவர், கடந்த ஆண்டு வென்றிருக்க வேண்டிய ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தோல்வியை சந்தித்ததால் நானும் மனமுடைந்தேன். ஏனெனில் அவர்கள் வெல்வதற்கு தகுதியானவர்கள். தாக்கத்தை ஏற்படுத்தி கோப்பையை வெல்ல வேண்டும் என்று ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அதை வெல்வதற்கு அவர் தகுதியானவர். இந்நேரம் அவர் 2 உலகக்கோப்பையை கையில் வைத்திருக்க வேண்டும். இம்முறை அவர்கள் கோப்பையை விடக்கூடாது. மிகவும் பெரிய வீரராகவும் சுயநலமற்ற கேப்டனாகவும் தன்னுடைய அணிக்காக விளையாடும் அவர் தனது கேரியரை உச்சமாக முடிக்க வேண்டும் என்று சோயப் அக்தர் வாழ்த்து கூறியுள்ளார்.